శివాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది అశ్వత్పుర పరంపరాయ నమః. తోణ అధికరణం జ్ఞాధికరణం ஞாத்ருத்வம் ஜீவனுக்கு உண்டு அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டோம். இப்ப இதுல வந்து சுவாரஸ்யம், முதல் மூணு அதிகரணங்கள் இல்ல முதல் ரெண்டு அதிகரணம் தான் சாட்சாத் இந்த பாதத்துக்கு சங்கதம், மீதி எல்லாம் பிரசங்கத்தினால வருது. பிரசங்கம்னு அதை ஒட்டி அந்த விஷயம் இந்த விஷயம் மேல 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 கேள்வி கேட்டுட்டே போக முடியோ அதுல வருது. ஜீவனுடைய உற்பத்தி உண்டான்னு கேட்டோம், அப்படின்னா ஜீவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டதுன்னு கேள்வி வந்தது. ஜீவன் அணுவா அல்லது விபுவா, அம்மா ஜீவனுக்கு ஞாதா உண்டியா ஞானம் உண்டியா ரெண்டுமேவா அப்படின்லாம். அதே மாதிரியாக கர்த்தத்துவம் உண்டா இல்லையா, கர்த்தத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு இப்ப கேள்வி வருது. இதுல பௌத்தன் சாங்கியன் அப்புறம் இத இவன் அத்வைதி இவன்லாம் தான் வருவா சண்டை போடுறதுக்கு. என்ன அப்படின்னாக்கா கர்த்தத்துவன்றது வராது, கர்த்தத்துவன்றதே ஜீவனுக்கு கிடையாது அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். ஏன் கர்த்தத்துவம் இருந்தா என்ன வந்துருச்சு அப்படின்னா ஸ்ருதி விரோதம் மிருதி விரோதம் எல்லாம் வருது. அதாவது சாங்கியனுடைய பட்சம் பார்த்துருக்கோம், சாங்கியன் எப்படி சொல்றான் அப்படின்னா ஜீவன் நான் பிரகிருதிகி நான் விகிருதிகி புருஷா அப்படின்றான். அவனுக்கு காரியத்துவம் கிடையாது காரணத்துவம் கிடையாது, விகார ரகிதன் எந்த விகாரமும் அற்றவனவன். விகாரம்னு என்ன இருக்கும், கிரியை பண்ண மாட்டான், எந்த செயலும் கிடையாது, ஞானஸ்வரூபமா அப்படியே பிரகாசிச்சுட்டு இருப்பான் அவ்வளவுதான் அப்படின்னுட்டு சாங்கியன் சொல்றான். அப்படின்னு லோகத்துல இதோ தேவதத்தன் பண்றான் இந்த காரியத்தை, யஜ்யதத்தன் இந்த காரியம் பண்றான் அப்படின்லாம் நம்ம சொல்றவன் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றான், தேவதத்தன் பண்ணல அதாவது ஆத்மா பண்ணல, அவனுடைய உடம்பு பிரகிருதி, அந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் இந்த லோகத்துல நானே கர்த்தா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறோம். பகவான் கூட சொல்ற கீதையில அதாவது சொல்ல போற என்னன்னா, நாம வந்து எத்தனையோ கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கர்மாக்கள்லாம் எப்படி பண்றோம் தெரியுமா, எல்லாமே புண்ணியபாப ரூபமான கர்மா, அந்த கர்மாவானது நம்மளை படுத்தி இருக்கிறது, அதனடியாக இந்த உடம்பு கிடைச்சது, இந்த உடம்படியாக நம்ம காரியங்களை பண்றோம். இந்த லோகத்துல நம்ம காரியம் பண்ணணும், நம்ம கர்த்தத்துவம் அப்படின்னா என்னென்ன வேணும், இந்திரியம் உடம்பு இதெல்லாம் வேணும், இவைகளை வச்சுருந்தா நம்ம பண்றோம், இதான் நமக்கு துவாரம், இது இதை இதை கொண்டுதான் உடம்ப கொண்டுதான் பண்றோம், யாகம் பண்றியா இந்த உடம்ப கொண்டுதான் பண்ணணும், அல்லது உபாசனம் பண்றியா இந்த உடம்ப கொண்டுதான் பண்ணணும். இதுதான் சுவாரஸ்யமானது, ஒரே உடம்பு, ஒரே உடம்பா இருந்தா கூட இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அழுக்குடம்பு தான், ஆனாலும் கூட இந்த உடம்பையே நம்ம மாத்துறோம். எப்படி மாத்துறோம், உபாசனம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உடம்ப மாத்திக்கிறோம், சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிடணும், அப்படின்றது. அதாவது நம்ம பண்ற ஆகாரம், சாப்பிடுற ஆகாரம் சாத்விகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சாத்விகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஆகார நியமங்கள் சிலதெல்லாம் சொல்றேன், இந்த வஸ்து சாப்பிடாதே அந்த வஸ்து சாப்பிடாதே இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்ற. இன்னொன்னு இப்ப சொன்னீங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்ரீஜெயந்தி ராத்திரி, அதுக்கோசரம் பக்ஷணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் பெருமாள் சமர்ப்பிக்கணும், கிருஷ்ணன் அழகா கிருஷ்ணனுடைய திருவடிய கோலம் போட்டு திருவடியெல்லாம் இது பண்ணி பெருமாள் சந்தி வரைக்கும் போற மாதிரி நம்ம அதெல்லாம் உண்டு. எங்க அம்மா பண்ணுவா பெருமாள் அந்த ஆத்து வாசல்ல இருந்து எந்தெந்த ரூம் எல்லாம் இருக்கோ எல்லா ரூமுக்கும் அந்த இதை போட்டுவா கிருஷ்ணனுடைய திருவடிய. ஏன் அப்படின்னா பெருமாள் திருடுறவர் தானே, நவனி சோழனாச்சு, எல்லா இடத்துக்கும் போய் 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 பாப்பேறோம், கடைசியில பெருமாள் சந்திக்கிற வேறோம், அங்கதான் நிறைய பக்ஷணம் இருக்கும். இதெல்லாம் பெருமாளுக்கு சமைச்சுட்டு
அத சாப்பிடுறோம் பாருங்க, அது சாத்விக ஆகாரம். பகவான் சாப்பிட்டது யஜ்ஞசிஷ்டாசின சந்தக அப்படிங்கிற பெருமாள். யஜ்ஞன்னா யாகம், யாகம்னா பெருமாள் ஆராதனம் யாகம்தான். இந்த மாதிரி இவைகள் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதை நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க. வழியில பசி, ட்ரெயின்ல வரும், பஸ் வரும், என்ன பெருமாள் இருப்பீங்கன்னா வழக்க வச்சுக்கல எல்லார்த்தையும். ஹலோ, எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துக்கும் ஊருக்கு போறோம், என்னவோ இன்னும் வழக்க வச்சுக்கல. அப்படி ஏதாவது சாப்பிடும்படியா ஆயிடுச்சுன்னாக்கா பழம் ஏதாவது, உடனே பகவானை தியானிச்சுக்கோங்கோ. பகவானுக்கு அந்தராத்மாவா இருக்கானே, அவனுக்கு சமைச்சிட்டு சாப்பிடுங்கோ. ஸ்ரீமந்திராமாயணம் சொல்றது எதன்னா புருஷாவளோக்கே ததன்னா சசு தேவதா. எதை புருஷா இந்த லோகத்துல சாப்பிடுறாளோ அததான் பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கணும். நான் என்ன சாப்பிடுறது என்னது, நமக்கு அன்னம். நம்ம பக்கம்லாம் தெற்கிந்தியா சவுத் இந்தியாலாம் அன்னம் தான், சாதம் தான், பிரசாதம் தான் முக்கியம். வடக்கெல்லாம் போனாக்க அரிசியை காட்டிலும் சப்பாத்தி ரொட்டி அதுதான். அதனால எது நமக்கு ஆகாரமா இருக்கோ அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். எது நமக்கு ஆகாரமோ அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதை சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அதனால அந்த மாதிரி ஆகார சுத்தம் சத்தசுத்தி சத்தசுத்தம் துருவா ஸ்மிருதி திருடமான ஸ்மிருதி ஞானம் தியானம் எப்பொழுதும் பெருமாளை உபாசனம் பண்றதுன்னு அர்த்தம் அப்படின்றோம். அதனால இந்த உடம்ப கொண்டுதான் நம்ம காரியங்கள் எல்லாம் பண்றோம். அப்ப என்ன அது நம்மளா பண்றோம், இந்த உடம்பு தானே பண்றது. இத வந்து சாங்கியம் சொல்றான், பிரகிருதி பிரகிருதே கிரியமானி முனை கர்மானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹவிதி மன்னிசு. பகவத்கீதை சொல்றது, பகவத்கீதை பிரகிருதியினால பண்ணப்பட வேண்டிய பண்ணப்படக்கூடிய காரியங்களை பார்த்துட்டோ, அதுவும் குணங்கள், பிரகிருதியினுடைய குணங்கள் சத்தம் ரஜஸ் தமஸ் மொத்த நலகாரியமே பண்றான். அது என்னது, பிரகிருதியினுடைய குணமான சத்துவ குணம் பண்றது. இன்னொருத்த என்ன பண்றான், பிரகிருதியினுடைய குணமான ரஜோ குணத்தை வச்சுட்டு நிறைய விரோதம் பண்றான். இன்னொருத்தர் ரொம்ப விபரீதமா தாமசம், அதுவும் பிரகிருதியினுடைய குணம், அந்த குணங்களை கொண்டு பண்றான். அப்ப என்னாச்சுன்னு இவனா பண்ணான், அந்த குணங்கள் தான் பண்றது. ஆனால் அகங்கார மூடாத்மா, இந்த மூடனான இருக்கானே அகங்காரம் பிடிச்சி இந்த ஜீவன் இருக்கானே கர்த்தா அகதி வங்கத்தை நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்றான். அவங்க பண்ணான், இந்த உடம்பு தான் பண்றது, இந்த உடம்பு பிரகிருதியினுடைய அம்சம், அதனுடைய குணங்கள் தான் பண்றது, அதை போய் நான் பண்ணேன்னு சொல்லலாமா, இது ஸ்மிருதி. அது மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, கடவுள் சொல்றது ஹந்தாச்சே மன்யதே ஹந்தும் ஹதச்சே மன்யதே ஹதம் அப்படின்னு இருக்கு. நான் ஹந்தா, நான் தான் கொள்றேன், அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப வேணா நான் ஹந்தான்னு சொல்லலாம். ஆனா உபௌதோ உணவி ஜானீதா நான் எம் ஹந்தி நஹன்யதே, என் கொள்றதும் இல்லை அவன் கொல்லப்படுவதும் இல்லை. நான் யாரையும் கொள்ளல, நம்மளால கொள்ள முடியுமா, ஆத்மா நித்தியமாச்சு. அதனால என்ன அர்த்தம், இந்த ஜீவன்றவன் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான், உடம்புக்கு தான் இதெல்லாம். யாரையோ ஒருத்தர் அடிக்கிறோம், அடிச்சாக்க அந்த அடி ஆத்மாவை அடிச்சோம், அந்த உடம்பு அடிக்கிறோம், அவன் திருப்பி நம்மளை அடிச்சான்னு வச்சுக்கோம், அவன் நம்ம உடம்பு அடிக்கிறான். ஆத்மஸ்வரூபத்தை அடிக்க முடியுமாண்ணா, ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. அதே இந்த இது இருக்கே உடம்பு, அவைகளுக்கு தான் வருது. ஒருத்தன் கண்ணை தோண்டி ஒருத்த கண்ணை படிங்க போடுறான், கண்ணை குத்திடுறான், ஒருத்தன் கையை வெட்டிடுறான், லோகத்தில் நடக்கிறது. ஆனால் அவன் உசுரோட இல்லையா, ஆத்மா இருக்கே. அவன் பாட்டுக்கு ஒரு கை போச்சுன்னு இன்னொரு கை வச்சு பார்த்துக்கிறான். எங்க பாரதால பழைய பிரின்சிபால் சுவாமி இருந்தார், அவர் போய் தன்னுடைய கண்ணை போய் ஆபரேஷன் பண்ணிக்க போனார், வலது கண்ணில் பண்ணணும் ஆபரேஷன், இடது கண்ணில் பண்ணிட்டான். ஒரு கண்ணை பண்ணிட்டோ, ஒரு கண்ணை புடிச்சதான் தெரியவே இல்லை, ஒரு கண்ணு தான் தெரியல. அந்த சுவாமியை போய் நான் இப்படி ஆயிடுத்தே, ஒரு கண்ணு போயிடுத்தேன்னு அந்த சுவாமி சாச்ச, ஒரு கண்ணு போயிடுத்தா, ஒரு கண்ணு இருக்கேடா, அதை பாரு பெருமாள் அந்த ஒரு கண்ணையா கொடுத்தாரோ எனக்கு அப்படின்னு.
பிராரத்தம், அதாவது அவர் சொல்லுவார் 25-30 வருஷம் நிச்சயப்படி 3 மணிக்கு 3 கால் கிளம்பி காவேரியில் தீர்த்தா மட்டும் வந்துடுவார். 3:30 மணிக்கு போய் தீர்த்தா மட்டும் 4:45 காலுக்கு எங்களெல்லாம் எழுப்பிடுவார் பாடசால வித்தியார்த்திகளை. அதுக்கப்புறம் 5:30 மணி வரையும் நாங்கள்லாம் தூங்குறோமா படிக்கிறோமான்னு பார்த்துட்டு முன்னே 6 வாட்டி வருவார். 5:25 திருமணம்லாம் சாத்தின்ண்டு திருமண்காப்பு சாத்தின்ண்டு 5:25 வந்து எட்டி பார்த்துட்டோ 5:30 எல்லாரும் குடிக்க போங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவார். அதே மாதிரி நிச்சயப்படி ராத்திரி ஆராதனான உடனே ஆத்திர சாப்பிட்டு உடனே 7:30 7:30 கிளம்புவார். எங்களை எல்லாரும் படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7:30 போனேருனாக்கா 9 மணிக்கு தாயார் ரங்கநாத தாயார் ரங்கநாத பெருமாள் அப்புறம் சக்கரத்தாழ்வார் 3 சந்ததியும் சேவிச்சுட்டு அவர் நினைச்சா நேரம் போகலாம் நேரம் போக மாட்டார் கியூல நின்றுதான் போவார். போய் அவர் 3 பேர் 4 பேர் செட்டா போய் சேவிப்பா வந்துருவா அப்படி இருந்தார் அவர். கடைசியில் அவருக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டான் போயெடுத்து பராலிசிஸ் அட்டாக் வந்துருச்சு. படுத்த படுக்கையா இருந்து பண்ணிட்டு இருந்தார். நான் போவேன் போனோம் சேவிச்சா அழுவேர் கஷ்டப்படுவேர் நான் இப்படி காவேரியில் தீர்த்தாமண்ணே என் நான் சொல்லுவேன் நீ ஒரு தப்பம் பண்ணலையே அவர் அதுக்கு சொல்லுவார் பதில் இந்த ஜென்மாவில் பண்ணல எனக்கே தெரியும் ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன் எவ்வளோ பிராரப்தம் இருக்கு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன படுத்துறதுப்பா அப்படின்ற. அதனால லோகத்தில் யாரும் கொல்ல முடிகிறது இல்லை உடம்புக்கு தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது சமஸ்யைகள் இப்படி வர்றதுனால உடம்பு தான் பண்றது பிரகிருதி தான் இது பண்றது. உண்மையிலேயே இவன் பண்ணல இவன் கர்த்தா அல்ல அப்படின்னு சாங்கியனுடைய அபிப்பிராயம். பௌத்தன் ஆத்மாவே கிடையாது அதுக்கப்புறம் தானே கர்த்தா வெறும் ஞானம்தான் ஆத்மா அதுவும் க்ஷணிக்கம் அதனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதனால கர்த்தத்துவன்றதே வராது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். அசைதிகளோ எல்லாமே பொய் எல்லாமே பொய்யா இருக்குச்ச ஞாத்திருத்துவம் எப்படி பொய்யோ அந்த மாதிரி கர்த்தத்துவம் பொய் எல்லாம் அவித்தியினால நான் கர்த்தா கர்த்தா நினைச்சுட்டு இருக்கோம் எதுவுமே கர்த்தா கிடையாது எல்லாம் வியாபாரிக்கம் ஆத்மான்றதே ஒன்றும் கிடையாது அகம்னாலே ஆத்மா கிடையாது அதெல்லாம் மீறினது ஒன்று ஞானம் அந்த ஞானம்ன்றது பிரம்மந்தான் அதை தவிர்த்து லோகத்தில் எதுவும் கிடையாது இப்படி போறாவா. இந்த மாதிரியாக கர்த்தத்துவன்றதே ஒன்று கிடையாது கர்த்தத்துவன்றதே லோகத்தில் ஒன்று இல்லை ஞாத்திருத்தம் ஆனா இருந்துட்டு போட்டோம் என்ன ஞானம்ன்றது சகஜம் தானே நமக்கு ஞானம் இருக்கே இப்போ பார்த்துட்டு இருக்கமே அதனால அது வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த கர்த்தத்துவன்றது கிடையாது இல்லையே. கடமகம் ஜானாமின்னு சொல்றோம் அது மாதிரி கடமகம் கரோமின்னு ஒரு கொல்லியோ கடமகம் ஜானாமி நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கடமகம் கரோமின்னு இருக்கே அப்ப கரோமின்னு என்ன அர்த்தம் நான் வந்து கடத்தை பண்ணுகிறேன் அர்த்தம் அது இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல அப்ப கர்த்தத்துவம் இருக்கே அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா அதுக்கு அழகா அவாபதில் சொல்றார். தவறு கடமகம் ஜானாமின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ அது உடம்பால பண்ண முடியாது ஏன்னா உடம்பு அச்சேத்தனம் அதுக்கு ஞானம் கிடையாது. அதனால அந்த ஞானம் இல்லாததுனால ஞானக்கிரியா கர்த்தத்துவன்றது உடம்புக்கு வராது. அதனால இந்த உடம்பானது ஞாத்தலவா இருக்க முடியாது. அதனால ஆத்மாவுக்கு வேணா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லலாம். ஆனால் கடமகம் கரோமின்னு சொன்னாக்கா அதுக்கு உடம்பு தான் பண்ண முடியும். பாத்துக்கோங்க ஒரு வஸ்துவ நீங்க எதுவும் சொல்லி தரீங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஞானம் அழகா எனக்கு பதியிறது மனசுல ஏன் எனக்கு ஞானம் இருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறது அழகா சொல்லிக் கொடுக்கிறீங்கோ அதை நான் கிரகிச்சுக்கிறேன் அதனால எனக்கு ஞானம் என்ன வருது. ஆனால் இந்த உடம்புக்கு ஞானம் இல்லையோ இல்லையோ அதனால அதுக்கு ஞானத்தை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது வராது ஞாபகம் வராது. ஆனால் பிரகிருதியினுடைய காரியம் தானே இந்த லோகத்தில் இருக்குன்னு சொன்னமே அதனால பிரகிருதி பண்றது இந்த காரியங்கள்லாம் பிரகிருதி பண்றதுனால பிரகிருதியினுடைய உடம்பு தான் பண்றது கர்த்தத்துவம் உடம்புக்கு தான் கடமகம் கரோமின்னு சொன்னா அது கூட உபச்சாரம்
நம்மளே சொல்றோம் தேவதத்தாக ஆகச்சதி. யார் அங்க வரா? தேவதத்தன். தேவதத்தனவன் தான், அவனுடைய உடம்பு தான் வந்து இருக்கு. அந்த உடம்புக்கு தான் தேவதத்தன் பேரு. ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லையே. அந்த மாதிரி கடம் கரோத்தி கடம் கரோமின்னு சொன்னாக்கா நான் பண்ணல, என் உடம்பு தான் பண்றதுன்னு. அதனால கர்த்தத்துவன்றது கிடையாது. ஞாத்திருத்துவன்றது வேணா இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். கர்த்தத்துவன்றது வராது. இது வந்து ஸ்ருதி விருத்தம், ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம். ஸ்ருதி தான் சொன்னோம், ஹந்தா சேத் மன்யதே ஹந்தம். அப்ப வந்து ஹந்தா ரோதிருத்தான், லட்சுமி மாமியில ஓதுவர்த்தி இருந்தேன். ஹந்தா சேத் மன்யதே ஹந்தம். ஒருத்தனை வந்து நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அப்ப வேணா முடியும், ஆனா கொல்ல முடியாது யாரையும், யாரையும் யாரும் கொல்ல முடியாது. அதனால அது கிடையவே கிடையாது. இல்லாத ஒண்ணத்தை ஒண்ணு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஸ்மிருதியும் சொல்லெடுத்து பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி அப்படின்றது, பிரகிருதியினுடைய குணங்களால பண்ணப்படக்கூடிய கர்மாக்கள். அத போய் நான் தான் கர்த்தா, அகங்கார விமூடாத்மா கர்த்தா எமதி மன்யதே அப்படின்னு ஸ்மிருதியும் இருக்கு. அதனால கர்த்தத்துவன்றது பிரகிருதி சம்பந்தமான குணங்களுக்குத்தான், ஆத்மாவுக்கு கிடையாது. அதனால கர்த்தத்துவன்றது இது வராது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அதை ஒத்துக்க மாட்டேன்ற. ஏதாவது என்னன்னா எதிர்கட்சி சொல்றதே ஆளுங்கட்சி ஒத்துக்காது, ஆளுங்கட்சி சொல்றது எதிர்கட்சி ஒத்துக்காது. ஆனால் இங்க பிராமணிகமான கட்சி நம்ம கட்சி. ஏன்னா உபனிஷத் ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாம் எப்படி சொல்றதோ யுக்தி எல்லாம் ஒன்னா வச்சுன்னு சொல்றோம். அதை வச்சுன்னு சொல்றதுனால நம்ம பிரமாணம்ன்றது நாம சொல்ற விஷயம்ன்றது சர்வாத்மனா பிரமாணம். இப்ப பாருங்க இது வந்து லோகத்துல நேர பார்த்துட்டு இருக்கும், நேர பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் உசுரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் இந்த உடம்பு காரியம் பண்றது. அதே ஒத்தனை உசுறு போயிடுத்து, அதாவது பிராணன் போயிடுத்து, தேகம் ஒண்டி இருக்கு, பிரகிருதி தானே பண்றது, பிரகிருதியினுடைய குணம் தானே பண்றது. என்ன அந்த உடம்பு பண்ணிட்டுமே, அதையும் கிடம் பண்ணல. அந்த உடம்பானது கிடத்த பண்ணலையே, அந்த உடம்பு எதை காரியம் பண்ணல, அது பாட்டுக்கு அச்சேதனம், அசவ கூட இல்லை அதுகிட்ட, அப்படியே இருக்கு. அதே உசுரோடு இருக்கிற தேவதத்தன், தேவதத்தன் நடந்து போறான், தேவதத்தன் உட்காந்துருக்கான், தேவதத்தன் படிக்கிறான், தேவதத்தன் தூங்குறான், எத்தனை சொல்றோம். ஆனால் உசுர் இல்லைன்னாக்கா அந்த உடம்பு ஏதாவது காரியம் பண்றதா? அது பண்ணலையே, நேர பிரத்யக்ஷமா பாக்குறமே. இந்த மாதிரி இந்த பிரத்யக்ஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்றோம், யோசிச்சு யோசிச்சு பண்றோம். இதோ இப்ப இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, நேற்று நாங்க ராத்திரி பண்ணிட்டோம், இன்னைக்கு ராத்திரி நீங்க பண்ண போறீங்கோ, ஸ்ரீ ஜெயந்தி பண்றீங்கோ. ஸ்ரீ ஜெயந்தி பண்ணச்ச முதல் ப்ரீ ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, ப்ரீ பிளான் யோசிக்கிறோம். நாளைக்கு என்னென்ன பக்ஷணம் பண்ணணும், வெள்ளச்சீடை பண்ணணும், உப்புச்சீடை பண்ணணும், சித்தீப்பு பண்ணணும், மனோ பண்ணணும், எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அத்தனையும் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும், முதல்ல அப்பம் பண்ணக்கூடாது, வெள்ள சீரை முதல்ல பண்ணக்கூடாது. ஏன் அது பண்ணினா எண்ணெய் எழுத்துரும், எண்ணெய் எல்லாம் போயிடும், காலி ஆயிடும். என்ன நம்ம குடும்பம்லாம் ஏழையா இருந்த குடும்பம், அதனால அவளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் மீந்தா கூட அவளுக்கு சந்தோஷம். அதனால அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஒன்னுத்த கூட விட மாட்டா. முதல்லனா இந்த பக்ஷணங்கள்லாம் பண்ணிடுவா, மனக்கு தட்டை பண்ணதெல்லாம் எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம், ப்ரீ பிளானிங். இந்த ப்ரீ பிளானிங் எப்படி வந்தது? நமக்கு இந்திரியம் இருக்கு, மனசு இருக்கு, ஞானம் இருக்கு, யோசிக்கிற திறமை இருக்கு, விவேக புத்தி இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நாம பண்றோம். அந்த மாதிரி பண்ணச்ச நமக்கு ஸ்பஷ்டமா யோசிக்க தெரிகிறது, அதை வச்சு பண்றோம். அப்ப அதனால இந்த உடம்புன்னு என்னாச்சு, ஒரு கருவி, உபகரணம், அவ்வளவுதான், உபகரணம் தான். மீனாசுகள் சொல்றா அப்படின்னு சொன்னா, மரக்கட்டை இருக்கு, அந்த மரக்கட்டைய ரெண்டா ரெண்டா பண்ணணும், ரெண்டா உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டா உடைக்கணும். எதனால ரெண்டா பண்ணணும், கோடாரினால பண்ணு, குடாரின துவைதீபாவம் கிம்பாவையே,
ஸ்ரைதீபாவம் பாவயேத் கேன பாவயேத் குடாரேன பாவயேத் அப்படின்னா இப்ப குடாரத்தினால பண்ணணுமோ இல்லையோ மரத்து பக்கத்துல மரம் அந்த பெரிய கட்ட இருக்கு அது பக்கத்துல கோடாலி வச்சிருங்கோ வச்சுட்டாக்கா அது வச்சுடுவா வெட்டாதே அப்போ கதம் பாவையே கதம் தைதீபாவம் குறியாது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும் அப்ப சொல்லி கொடுப்பான் இந்த கோடாலி எடுத்துக்கோ மேல தூக்கு திருப்பி கீழே கரெக்டா அதனுடைய கூர் பகுதி இருக்கே அது கட்ட மேல மாதிரி ஓங்கி அடி அடிச்சேன்னா அது போயிடும் உடஞ்சிடும் ரெண்டா உடஞ்சிடும் இப்ப என்னாச்சுன்னா உத்தியமன நிபாத்தனாபியாம் ஜெய்தீபாவும் குறியார் உத்தியமனம் போராளிய தனக்கு மேல தூக்கு அப்புறம் நிபாத்தனம் எந்த கட்டையை உடைக்கணுமோ அந்த கட்டை பேர்ல போடுத அந்த மாதிரி போட்டோம்னாக்கா அது ரெண்டாயிடும் இதுதான் மீமாம்சகன் சொல்ற கிம்பாவையே என்ன பண்ணணும் சொர்க்கத்தை பண்ண கதம்ப கேனபாவையே யாகத்தை கொண்டு பண்ண கதம்பாவையே இந்த மாதிரி அங்கங்கள்லாம் கொண்டு பண்ண அப்படின்னுட்டு அத மாதிரி எதை பண்ணணும் மரத்தை ரெட்டா ரெண்டாவோட எப்படி பண்றது எதாவது பண்றது கோடாலியை கொண்டு பண்ண எப்படி பண்றது தூக்கி தலைக்கு மேல தூக்கி நல்லா புக்கிழ போட்டு பண்ண இப்படி ஒரு கிரமம் இருக்கு இப்ப இது பாருங்க ஒரு அச்சேதனமான உடம்பே பண்ணும் சொன்னாக்கா அந்த குடாரம் இருக்கிய கோடாலி அதுவே பண்ண வேண்டியதுதானே கோடாலிய வச்சு கோடாலியும் பண்ண வேண்டியதுதானே மரத்தை ரெண்டா ஆனா பண்ணலையே ஏன் அது பண்ணல அதனால முடியாது அச்சேதனம் அச்சேதனத்துக்கு இந்த சக்தி கிடையாது அச்சேதனத்துக்கு இந்த சக்தி கிடையாது ஆனால் ஒரு ஞாதாவகிரகம் உண்டு இதை பிரத்யக்ஷமா பார்க்கிறோம் இல்ல நாங்க யுக்தியை கொண்டு கர்த்தத்துவத்தை தள்ளிடுறோம் நீ தள்ளுறேன்னு சொன்னோ இல்லையோ யார் அதை தள்ளுறா கர்த்தத்துவத்தை தள்ளுறது உன் உடம்பு தள்ளுறதா நீ தள்ளுறியா நான் தான் தள்ளுறேன் அப்ப கர்த்தத்துவம் வந்துருத்தே ஞானத்தை கொண்டுதான் நீ தள்ள போற யுக்தியை கொண்டு நீ வாதம் பண்ண போற வாதம் பண்றது நீ தான் பண்ற உன் உடம்பு பண்ணல அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது உன் ஞானத்தை கொண்டு நீ யுக்தியை கொண்டு பண்ற அதனால நான் கர்த்தத்துவத்தை தள்ளிடுறேன் நீ கர்த்தத்துவத்தை தள்ளிடுறேன் அகம் கர்த்தத்துவம் அபண்ணவீமி பின் அபண்ணவங்கிறோம் நான் தள்ளிவிடுறேன் அப்படின்னு சொன்னேனாக்கா அப்போ நீ தானே பண்ற இப்போ நீ வந்து கர்த்தத்துவத்தை நீ தள்ளுற அது இருக்கே அதுவே விரோதமாச்சே அப்போ உனக்கு கர்த்தத்துவம் வந்துருத்தே இல்ல இல்ல நான் கர்த்தத்துவம் தள்ளுறேன்னு சொல்றேன் அப்படி சொன்னேனாக்கா ஆகதோஷம் அதிகம் மார்க்கம் அப்ப கர்த்தத்துவம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் கர்த்தத்துவம் அப்படின்னு அப்படியே இருக்குன்னு அர்த்தம் கர்த்தத்துவம் அப்படியே இருக்குன்னு அர்த்தம் அதனால இந்த மாதிரி நீ சொன்னேனாக்கா அது பெரிய தப்பு அதனால கர்த்தத்துவன்றது என்னைக்குமே போகவே போகாது அது ஸ்திரமா நிற்கும் இன்னொன்னு இது ஒன்று இது மட்டுமா எவரு நீ கர்த்தத்துவம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற நீ ஒத்துண்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா சாஸ்திரங்கள்லாம் வியர்த்தமா போயிடும் சாஸ்திரங்கள் தர்சபூர்ண மாசாத்தியம் சொர்க்ககாமம் எதேத்த ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமம் எதேத்த முக்தி காமஹா இங்க பேசுறா முக்தி காமஹா உபாசனம் குறியார் எத்தனை வார்த்தைகள் பாருங்க ஒத்தனை முக்தி வேணுமா மோட்சம் வேணும்னா உபாசனம் பண்ணு அப்படின்றது இப்போ சாங்கியம் சொல்ற மாதிரியோ அத்வைதம் சொல்ற மாதிரியோ வச்சுண்டா கர்த்தத்துவமே இல்லைன்னுட்டோ இந்த சாஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம் இவன் உபாசனம் எப்படி பண்ணுவான் இவனுக்குதான் ஒண்ணுமே இல்லையே கர்த்தத்துவமே இல்லையே நான் தானே இப்போ மோட்சத்தை அடையணும் அப்ப நான் தானே பண்ணணும் என் உடம்பு தனியா பண்ணாது சாஸ்திரத்துக்கு சாஸ்திரியம் சொல்லணும் சாஸ்திரம் பிரயோஜனம் எப்படி ஆகும் அப்படின்னாக்கா நான் இந்த இதை பண்ண போறேன் உபாசனத்தை பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா நான் பண்றேன் அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என் உடம்பு பண்ணிதுனா எனக்கு எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் சாஸ்திரம்லாம் ஒரு ஜீவனை பார்த்து அவனை பார்த்து தான் சொல்றது சொர்க்க காமோ இதேத்த விருஷ்டி காமோ இதேத்த பிரஜா காமோ இதேத்த சுவாராஜ்ய காமோ இதேத்த பாருங்க
யாருக்கு சுவராஜ்யம் வேணும், சுதந்திரமான ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனோ அவன்தான் இந்த யாகத்தை பண்ணணும். காமனா இச்சை இருக்கு, அந்த மாதிரி சொல்ற காம வச்சு சொர்க்க ஆசையா உடனே தர்தபூர் மாச யாகத்தை பண்ண, இஷ்டிய பண்ண, ஜோதிஷ்டோமத்தை பண்ண, அல்லது இது வேணுமா காரியரி விருஷ்டி, மழை வேணுமா காரியரி இஷ்டிய பண்ணு, நம்ம ஆசைப்படுறோம். ஆசைப்படவே நமக்கு அது தேவையா இருக்கு, அதுக்கோசரம் நாம வந்து அந்த யாகத்தை பண்ணணும். இப்படி புருஷனை பொறுத்துதான் இந்த சாஸ்திரமானது பிரவர்த்திக்கிறது, அதுக்கு மீறி வராது. இப்படி சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சொல்லச்ச அதை மீறி சாஸ்திரங்களே இல்லை. இந்த சாஸ்திரம் எல்லாம் உடம்புக்கு தான் சொல்லிச்சு, ஆத்மாவுக்கு சொல்லல. ஆத்மாவுக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா இந்த உடம்பை பண்ணிட்டுவேன், உடம்பை பண்ணிட்டுவேன், ஆனா இந்த உடம்பு பண்ணலையே. ஏன்னா மருத்துவ சரீரம் இருக்கே, மொத்த மரணம் அடைஞ்சவன் சரீரம், அவன் சரீரத்தில் அது இல்லையே. அது இல்லாதனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால இந்த உடம்பு பண்ண முடியாது. இன்னொன்னு அழகாவும் நடிக்கிறார் ரசிகன், எத்தனை இச்சுகள் பாருங்க. நான் வந்து வேதத்தை வாசி அத்தியனம் பண்றேன், அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன், சாஸ்திரம் வாசிக்கிறேன், அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன்னாக்கா எத்தனையோ கர்மாக்கள், எத்தனையோ பலன்கள், நமக்கெல்லாம் காமியமான பலன்லாம் நமக்கு இஷ்டம் இல்லை. உங்க பார்த்தெல்லாம் எப்படியோ தெரியாது, எங்க காத்தெல்லாம் என்னன்னாக்கா நாங்க வந்து ஆயுஷ்யமம் பண்ண மாட்டோம். எங்க அக்கா காலத்துல ஆயுஷ்யமம் உண்டு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், பேத்தி எல்லாம் பிறந்தா, அது பொம்னாட்டியோ ஸ்திரீயோ புருஷாலோ எல்லாருக்கும் உண்டு ஆயுஷ்யமம். எங்காத்திலையோ யாருக்குமே ஆயுஷ்யமம் கிடையாது. அதாவது அப்தபூர்த்தி பண்ற முறையோ ஆழ்நிறவு, ஆழ்நிறவு பண்ற சமயத்துல ஆயுஷ்யமம் கிடையாது. எங்காத்து வெறும் அக்ஷதாசீர்வாதம், அது கூட பாகவதால் சிவேஷ்வாள் அவளை கூட்டு நாலு பேர் வேத அக்ஷதாசீர்வாதம் வேத பஞ்சாயத்து சொல்லிட்டு அந்த இதை வந்து அனுகிரகிக்கணும். அவ அக்ஷதையும் அந்த மாதிரி சேர்க்கறதுன்றது பாக்கியமா இருக்கும் நமக்கு, அவ்வளவுதான் அது பண்றோம். அதனால நமக்கு வந்து இந்த சிந்தனையே கிடையாது, இந்த இதுவே கிடையாது, காமிய விஷயமே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் பெருமாள்னோம், கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்ணணும். வா அர்ச்சகர் கேட்ப, என்ன நட்சத்திரம், என்ன கோத்திரம், என்ன பேரு அப்படின்னு சில பேர் அதை சொல்றா, நாங்க அதெல்லாம் சொல்றதே இல்லை, பெருமாள் பேர்ல பண்ணுவோம் அப்படின்னு. பகவான் பேர்ல சாஸ்திரம் பண்ண, ஏன்னா அவன்தான் நமக்கு உத்தேசம், அவனுடைய பிரீதிதான் அப்படின்னு அந்த கிரமத்துல நாம பண்றோம். அதனால இப்ப பாருங்க, நமக்கு ஞானம் இருக்கவே நாம இதெல்லாம் பண்றோம் காரியம். வேதத்தை அறிஞ்சுக்கிறோம், வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வேதத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், இப்படி இப்படி கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லைன்னா வராதே. ஆனால் நம்மெல்லாம் போத்தாக்கள், ஞாத்தாக்கள், ஞாத்திருத்தம் நமக்கு இருக்கு, ஞானம் இருக்கு. அதனால நாம் என்ன பண்றோம், வேதம் சொல்றதையோ, ஸ்மிருதிகள் சொல்றதையோ, பெரியவாள் சொல்றதையோ, அல்லது அனுஷ்டிச்சு பண்றதையோ, அனுஷ்டிச்சு காமிக்கிறார். ஆராதனன்றது எனக்கு இதுவா தெரியும், புஸ்தகமா தெரியும், தெரியவா சொல்லி கொடுத்தா, ஆனால் ஒரு பிராக்டிக்கலா நேரம் பார்த்தாதான் எனக்கு தெரியறது. பெரியவாள்லாம் வளைப்பேட சுவாமி, வரதாச்சார சுவாமி, எங்க சுவாமி ஐயாவாச சுவாமி, இவாள்லாம் ஆராதனம் பண்றதுனால நேரம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துடவே நான் என்ன பண்றேன், அந்த கிரமத்துல வாக்கிட்ட நான் அனுஷ்டானத்தை தெரிஞ்சிருந்தேன். என்ன சார் சுவாமி கிட்ட எனக்கு பிரேஷ மந்திர உபதேசம் ஆச்சு, மந்திரம் இது பிரவேச மந்திரம் பண்ணி பிரபத்தி பிரயோகம் சரணாகதி பிரயோகம் எனக்கு உபதேசம் ஆச்சு, 2013 or 2012 எனக்கு ஆச்சு பிரபத்தி பிரயோகம் ஆச்சு. அப்புறம் என்னாச்சு, என்னுடைய தமையனாருடைய மாட்டு பொண்ணுக்கும் என் தம்பி பிள்ளைக்கும் ஆண்டவன் கிட்ட பரணியாசம் விஷயம், பரணியாசம் ஆகிற சமயத்துல ஆண்டவன் என்ன பண்ண,
நீ உள்ள என்னோட இரு அப்படின்ட்டு. அங்க ராமதர் இருக்கார், வாத்தியார் கண்ணன் இருக்கார், ஆண்டவன் அவன் என்ன நீ உள்ளே என்னோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே இருந்து நான் என்ன அப்படின்னாக்கா அங்க உபதேச ஆச்சு என்ன சார் சுவாமி கிட்ட, ஆனால் ஆண்டவன் கிட்டயோ பிரயோக உபதேசம் இருக்கு. எப்படி பண்ணணும், சரணாகதியை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்றத அவர் வந்து உபதேசம் பண்றார். இதெல்லாம் நம்ம நேர பார்த்து கத்துக்கணும், இல்லைன்னா நம்ம பாட்டுக்க அதனால ஏட்டு சுருக்கா கூட்டுக்கு உதவாது. அது மாதிரி நம்ம படிச்சதுனாலே வந்துடாது, அதை அபியாசனால தெரிஞ்சுக்கணும். இத மாதிரியாக நமக்கு ஞானம் இருக்கவே தெரிஞ்சுக்கணும். இப்போ சாங்கியம் சொன்ன மாதிரியோ அத்வைதம் சொன்ன மாதிரியோ பிரகிருதி தான் பண்றது, உடம்பு தான் பண்றதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க அது சரியா இருக்காது. ஏன்னா உடம்புக்கு தான் ஞானம் கிடையாது, உடம்புக்கு ஞானமே கிடையாது. ஞானம் இருந்தால்தான் சாஸ்திரத்தை அர்த்தம் தெரிஞ்சுக்காது. அச்சேதனம் சைதன்யம் இல்லை, சைதன்யம் இல்லாததுனால அது எப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும், எப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அது வந்து கர்மாக்களை அனுஷ்டிக்கும், அனுஷ்டிக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி கர்த்தா அப்படின்னாக்க ஜீவன் தான், அது எப்படி எப்படி பிரத்யக்ஷ சித்தம், அது பிரத்யக்ஷ சித்தம் நேர பார்த்துட்டு இருக்கும். நீ சொல்ற உனக்கே உன் வசனமே விரோதமா போயிடுறது, நேர பார்க்கறது ஒண்ணு. ரெண்டாவது உன் வசனமே உனக்கு விரோதம், நான் கர்த்தத்துவத்தை நிறுத்தி நிரசிக்கிறேன், அப்ப நிரசிக்கிறேன்றதே ஒரு கர்த்தத்துவம் மாத்து, நிராச கர்த்தத்துவம் உனக்கு இருக்கா இல்லையா, இது ரெண்டாவது பிரத்யக்ஷ பாதம் உன் வசன விரோதம். மூணாவது என்னன்னாக்கா இந்த கர்த்தத்துவம் இவனுக்கு இருந்தாதான் சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம் வரும். கடைசி யுக்தி என்னன்னா இது சொன்ன பாருங்கோ, தேகமானது அஜ்ஞாதா, ஞானம் கிடையாது, அதுக்கு சைதன்யமே இல்லை, அச்சேதனமா இருக்கிறதுனால அதால எதுவுமே பண்ண முடியாது. அச்சேதனமா இருக்கிறதுனால அதால எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால அதுக்கு போய் ஏதாவது உபதேசிப்பானா, கல்லுக்கு போய் உபதேசிப்பாளா யாரோ, யாராவது ஒரு கல் இருக்குது அந்த கல்லுகிட்ட போய் ஒரு பானாங்கல்லு அந்த பானாங்கல்கிட்ட போய் உட்காந்துட்டு நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்லுவாளா. அந்த மாதிரி தானே இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு அது மாதிரி அதுக்கு சைதன்யம் கிடையாது, அச்சேதனம் அச்சேதனமா போயிடுதே அதுக்கு சைதன்யன்றதே இல்லை. சைதன்யம் இல்லாததுனால அதுக்கு எப்படி உபதேசிப்போம், வேதம் உபதேசிப்போம். சரி நாங்க சொன்னமே பிரகிருதேக்கியமானி உனை கர்மானி சர்வசகா அகங்கார விமூடாத்மா கர்த்தா எமிதி மன்னியது, கர்த்தா எமிதி மன்னியது அப்படின்னமே இப்ப வந்து அகங்காரத்தினால தான் தான் கர்த்தா நினைச்சுக்கிறான், பிரகிருதியினுடைய குணங்கள் தான் பண்றது அப்படின்னு வந்து அதனால ஸ்மிருதி இருக்குது, ஸ்மிருதி இருக்கு, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் செய்வ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் சமாதானம் சேர்க்கிறேன் சுவாமி, அதுக்கும் சமாதானம் சேர்க்கிறேன். வசந்தான் அங்க என்ன அர்த்தம் தெரியுமா, அதாவது இந்த லோகத்துல இருக்கிற பையன்தான் இருக்கிற கர்த்தத்துவம் வேற, பரமபத்துக்கு போயிட்டாக்கா அங்க இருக்கிற கர்த்தத்துவம் வேற, இங்க இருக்கிற கர்த்தத்துவம் என்னது, இந்த பிரகிருதி சம்பந்தமான கர்த்தத்துவம் தான் லோகத்துல நமக்கு இருக்கு. பிரகிருதி சம்பந்தமான கர்த்தம் என்னென்ன, பிராச்சீனமான புண்ணிய பாபரூபமான கர்மா, அந்த கர்மா அடியாக இந்த உடம்பு வந்தது, இந்த உடம்பு வந்துடவே அந்த உடம்பை வச்சு நம்ம கர்த்த கர்மாக்கள் தான் பண்றோம். இதுல புண்ணிய கர்மா பாப கர்மா சுத்த கர்மா எத்தனையோ இருக்கு, எல்லாத்தையும் அனுப்பிக்கணும். அந்த விஷயம்தான் இங்க சொல்லப்பட்டது, அது பிரகிருதி சம்பந்தத்தினால வந்தது. உண்மையிலேயே இவனுடைய சுவாபாவிகமான கர்த்தத்துவம் எது அப்படின்னு இது சொல்றேன், சர்வான் காமான் சுவஹா பிரம்மனாவி பஸ்டிதே தீ, அங்க போய் அனுபவிக்கிறான் பார்த்தோ திருமாவளியை கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான், அங்க போய் திருப்பள்ளாண்டு பாடுறான், அங்க போய் பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்றான், இதுதான் அவனுடைய உண்மையான கர்த்தத்துவம். அது ஞானத்தினாலேயே பண்ண முடியும், அங்க உடம்பு தேவையில்லை, உடம்பு இல்லாட்டா கூட ஞானத்தினால அங்க பண்ண முடியும். ஆனால் இங்க வந்து இந்த உடம்பை கொண்டுதான் பண்ண முடியும், ஞானம் வேணும்னா கூட இந்த உடம்பு வேணும்,
இந்திரியம் வேணும், அதெல்லாம் அங்க போனா அது வேண்டாம். அதனால இந்த கர்த்தத்துவம் வேற, அந்த கர்த்தத்துவம் வேற. அந்த கர்த்தத்துவமோ அப்ராகிருதமான கர்த்தத்துவம், பிரகிருதி சம்பந்தமே இல்லாத. இந்த கர்த்தத்துவமோ அப்படி இல்லை, இது பிராகிருதம், கர்மாதீனமான பிரகிருதி சம்பந்தம். அந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் நம்மளால இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் பண்ணிடுறோம், பண்ண முடியறது எல்லாம். கொஞ்ச நேரம் எழுதணும் பாருங்க, எதம் நாஸ்ருகாலோகே தமன்னா தசுடேதா. நமக்கு எது நமக்கு அன்னமோ அதான் பிரமாண சாந்திச்சு. என்ன அர்த்தம்? இவ பாருங்க, ரிஷி ஜெயந்தி என்ன பக்ஷணம் பண்றோம்? இந்த பக்ஷணங்கள்னா நம்ம தொன்று தொட்டு நம்ம பெரியவா பண்ணி பண்ணிட்டு இருக்கிற பக்ஷணங்கள். அந்த பக்ஷணங்கள்லாம் பண்றோம்னா அதெல்லாம் தான் நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தன் போன் பண்ணி கேட்டான், சுவாமி பத்தேகால் பத்திரிக்கை தானே ஆராதனை பண்ணோம், என் குழந்தை இப்பயே சாப்பிடணுன்றதே, சீக்கிரம் பண்ண ஆராதத்தை, குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி 8 மணிக்கே பண்ணிடுவோம். ஏன்னா குழந்தை தான் அங்கே பிரமாள் கேட்குற குழந்தை மூலமா. ஏன்னா அந்த குழந்தை ஆசையாக சாப்பிடணும், நம்ம அதுக்கு தானே பண்ணுறோம். பிரமாள் சாப்பிடும் ஆறாம் பண்ணிடும் சீக்கிரம் பாகவதம் சரி தேவிச்சுட்டு பிரமாளுக்கு ஆறா திருத்தா மாட்டு பிரமாளுக்கு ஆறாம் சீக்கிரம் அந்த குழந்தை திருப்தியாக சாப்பிட்டு அது ஏங்கி போகிற மாதிரி பண்ணிடாது. ஏன்? நமக்கு லோகத்தில் நாமும் எதை ஆசைப்படுறோமோ அதை பெருமாளுக்கு சந்திக்கிறோம். நம்ம எதை சாப்பிடுவோமோ லோகத்தில் அதான் பெருமாளுக்கு, அந்த மாதிரி கிரமம். அதனால இது பிரகிருதி சம்பந்தம், அதுவோ அப்ராகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தமான கர்த்தத்துவம் இங்கே இருக்கு. இல்லாத போனாக்கா மரணிச்ச உடம்புல கூட கர்த்தத்துவம் இருக்கணுமே, இல்லையே லோகத்தில். அதனால இந்த மாதிரி கர்த்தத்துவன்றது ஜீவனுக்கு உண்டு. கர்த்தத்துவம் இல்லைன்னுட்டு நீ சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது. கர்த்தத்துவம் ஜீவனுக்கு எப்பொழுதும் உண்டு. அதாவது ஞானஸ்வரூபம் எப்படியோ, ஞாத்ருத்வம் எப்படியோ, அது மாதிரி கர்த்தத்துவம் உண்டு. அந்த கர்த்தத்துவம் இல்லைன்னாக்கா நம்மளால உபாசனம் அனுஷ்டிக்க முடியாது, சரணாகதி பண்ண முடியாது, ஆச்சாரியால் சேவிக்க முடியாது, சரி பெருமாளை சேவிக்க முடியாது, பெருமாளை ஆராதிக்க முடியாது, ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சேவிக்க முடியாது, பாராயணம் பண்ண முடியாது. இதோ இந்த மாதிரி கிரந்தங்களை உங்க புண்ணியத்தினால நான் சேவிக்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி வராது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். இது கர்த்தத்துவம் இருந்தாதான் சித்திக்கும். ஆகவே கர்த்தத்துவம் இல்லை அப்படிங்கிற சாஞ்சனம் பௌத்தனம் அல்லது ஜெயினனம் அல்லது அத்வைதியோ யாரு சொன்னாலும் அது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சேர்க்கிறார். பார்ப்போம். ஞாத்ருத்வம் யுத்தம் பவது ததபி நாமுஷ்ய கர்த்தத்வ சித்தி சுத்யாத்மைஹி தன்னிடேதாத் விகதி விரஹதஹ சேத்ய சத் திருஷ்டபாதாத் கர்த்தத்வா பண்ணவோக்தே அபிகிருதி வசசோபி ஆன்யபர்யம் ஹிதம் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா தரயமிஹன்ச அபோத்து நியோகா அப்படிங்கிறார். பும்சக ஒரு ஜீவனுக்கு ஞாத்ருத்வம் யுத்தம் பவது, யுத்தம் பவது. போன அதிகாரத்தில் நீங்க சொன்னீங்களே ஜானாத்தியே வாயம் புருஷா அப்படின்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரி விஷயத்தினால இருக்கட்டும், ஞாத்ருத்வம் இருந்துட்டு போல் நீங்க சொன்னதை ஒத்துன்னு போடுறோம். ஆனால் ததபி, ஆனால் என்ன அமுஷ்ய, அமுஷ்யன இவனுக்கு இந்த ஜீவனுக்கு என்ன கர்த்தத்துவ சித்தி, கர்த்தத்துவன்றது அவனுக்கு சித்திக்கவே சித்திக்காது. ஏன் சித்திக்காது? சுத்தியாத்யி தன்னிஷேதா, ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன இவைகள்னால அது நிஷேதிக்கப்படுறது. ஸ்ருதி சொல்லித்து ஹந்தாச்சே மன்யதே ஹந்தும் ஹதஸ்தே மன்யதே ஹதம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஸ்மிருதி சொல்றது பிரகிருதே கிரியமானி குணை கர்மாணி சர்வஜா அகங்காரயூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே அப்படின்னுட்டு பகவத்கீதை பெருமாளே சொல்லிட்டார். பிரகிருதியினுடைய குணங்களால் பண்ணப்படக்கூடிய கர்த்தா கர்மாக்களை தாம் பண்றேன் அப்படின்னுட்டு அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால விமூடனா இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே அவனும் நாம் பண்றதான் நினைச்சுக்கிறான்.
அது கர்த்தன் பிரமாணிச்சு விட்டார். அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்றது? அதனால இன்னொன்னு சொல்றது, விகுதி விரகத்தகா, விசாரமே உனக்கு கிடையாது, உனக்கு கொள்ளவே முடியாது, உனக்கு அழிவுன்றதே வராது. விகுதி விரகதா, விசாரமே இல்லை உனக்கு. ஏன்னாக்கா பிரமாணம் சொல்றார், என்ன சொல்றார், அச்சேத்யோயம் அவாஷ்யோயம் அப்படிங்கிற, அதாவது அக்ளேத்யா அசோஷ்யா அப்படின்னு, அச்சேத்யான் வெட்ட முடியாது இவனை. அது மாதிரி அதாஷ்யா, இவனை வந்து என்னைக்கு எரிக்கவே முடியாது, நெற்பல இவனை கொடுக்க முடியாது. அக்ளேத்யா, இவனை வந்து ஈரப்படுத்த முடியாது. ஈரப்படுத்த முடியாதுன்னு ஜலத்தை விட்டு நம்ம உடம்புல கொண்டா ஈரமா இருக்கு, ஆனால் ஆத்மாவோட ஜலத்தை விட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அது மாதிரி அசோஷ்யா, இவனை நம்ம உடம்பெல்லாம் வசதி போயிடணும், உடம்பெல்லாம் வசதி போயிடுறது. என்ன சாப்பாடு இல்லை, ஆகாரம் வந்து சரியா இல்லை, தீர்த்தம் சாப்பிடல, பால் சாப்பிடல, மோர் சாப்பிடல, வெயில் காலமானா உடம்புலாம் காஞ்சி போயிடுறது, வச்சி போடுறது நாக்கு. அத மாதிரி ஜீவனை பண்ண முடியுமன்னா ஜீவசுக்கு பண்ண முடியாது. என்ன விசார இறைவன் ரெண்டாம் அத்தியாயத்துல அவ்வளவு அழகா வர்ணிக்கிற பெருமாள் உபதேசம் பண்ற கீதையில, இவனுக்கு எந்த ஒரு தோஷமும் வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி இவனுக்கு இதுவே கிடையாது, இந்த மாதிரி கிடையாது இவனுக்கு. இவனுக்கு இந்த கர்த்தர் தோன்றதே வராது. ஏன்னா விசாரம் இல்லை, சுருதி சொல்றது, மதி சொல்றது, அதனால கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, சேத்தி சேத்தி என்று கூறுவதானது அசத்து, சரியான பட்சம் பட்சம் இல்லை. ஏன் திருஷ்டபாதா, திருஷ்டபாதா என்ன திருஷ்டபாதம் அப்படின்னாக்கா, நேருக்கு நேரம் பார்க்கிறோம், நேருக்கு நேரம் நம்ம காரியம் பண்ணிட்டு இருக்கமே, எவ்வளவு காரியங்கள் பண்றோம், அது அத்தனையும் உடம்பே பண்ணாது, நாம தான் யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால திருஷ்டபாதா பிரத்யக்ஷ பாதம் ஆயிடும். நீ சொல்ற பிரகாரம் ஏத்துண்டா, பிரத்யக்ஷத்தினால உன் பட்சமானது பாதிக்கும். அதுதான் போட்டோன்னு பார்த்தாக்கா அப்பண்ணவோக்தே, நீயே சொல்ற இந்த கர்த்தத்துவத்தை அபண்ணவம் பண்ணுவேன், நிரசிச்சிடுவோம், கர்த்தத்துவம் ஒண்ணு வராது அப்படின்னு நீ சொல்ற, அதுவும் தவறு. கர்த்தத்துவன்றது நிரசிக்கப்படுறது, கர்த்தத்துவம் அபண்ணவோக்தே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், நீ தான் நிரசிக்கிற, அதே உனக்கு பிரத்யட்ச வசன விரோதமாச்சு. நான் என் கர்த்தத்துவத்தை நிரசிக்கிறேன்னாக்கா அந்த நிராச கர்த்தத்துவம் இருக்கே அது உனக்கு இருக்கே பொருந்துட்டே, அதனாலேயே உன் வசன விரோதம், நீ சொல்றதே உனக்கு விரோதம் அப்படி. கர்த்தத்துவம் அப்படின்னு இல்ல இல்ல, நாங்க வந்து அபகிருதி வச்சனம் இருக்கே, நாங்க தான் சொன்னமே இவனை வந்து அச்சேத்யோயம் அதாஷ்யோயம் அப்படின்லாம் சொன்னமே, நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சேத்தியனா வெட்ட முடியாது, இது பண்ண முடியாது, இந்த ஜீவாத்மாவுக்கு விசாரமே கிடையாது, கர்த்தத்துவம் வந்திருக்குன்னு விசாரம் வந்துருமே, அது ஆன்ய பரிஜயம், வேற அர்த்தம். அது என்ன வேற அர்த்தம் அப்படின்னாக்கா, இது இதோண்டியே பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். நான் உனே நான் உண்டியே கர்த்தா இல்லை, இங்கு நான் உண்டியே கர்த்தா இல்லை. அது வந்து என்ன அந்த கீதை சொல்றது, சத்ரீவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் பிரியா பசியத் அகிருத புத்தித்வா நதபசியத் துர்மதின்னு பிரமா சொல்ற. அதாவது அஞ்சு இருக்குது கர்த்தத்துவம், அஞ்சு அஞ்சுன்னு சொல்லச்சே என்னென்ன வசியா வரும், இந்த குணங்கள், அது மாதிரி தெய்வம், பெருமாள், அதிர்ஷ்டம், உடம்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் அஞ்சு இருக்கச்ச ஒன்னுத்த உண்டி எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அது தோஷம். அத்தனை இருக்கு, பெருமாள் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, குணங்கள் இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்குது. இருக்குச்ச இந்த ஜீவன் மட்டும் தான் மட்டும்தான் கர்த்தான்னு நினைச்சு நினைச்சுக்கீங்க, அதுதான் தவறு.
அதுதான் சொல்றீங்க. ஏன்னா ஜீவனும் வேணும், இவன் கர்த்தா, இவனும் ஒத்தன், தெய்வம் ரெண்டாவது, அதிர்ஷ்டம் மூணாவது, பிரகிருதி உடம்பு குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த கர்த்தர் தோன்ற சிந்திக்கிறது. ஒரு காரியம் பண்ணச்ச முதல்ல நான் அதிர்ஷ்டாத்தா, நான் ஒரு காரியம் பண்றேன் அதுக்கு நான் தான் முதல்ல அதிர்ஷ்டாத்தா, என்ன நாம ஞாத்தா அதை தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது அதுக்கு இந்திரியம் வேணும், மூணாவது உடம்பு வேணும், நாலாவது சத்துரகிருஷ்ணமான குணங்கள் வேணும், அஞ்சாவது அதுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கணும், ஆறாவது பெருமாள் வேணும், பகவத்தினுடைய பகவானுடைய இது இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் கர்த்தத்தோன்றது சித்திக்கும். அது நீ இல்லைன்னு சொல்ற இப்போ, அதாவது அதெல்லாம் விட்டுட்டோ தான் மட்டும் கர்த்தா வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிறான் பாருங்க, அப்பதான் தப்பு. முதலே சொன்ன பாருங்க, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு காரியம் பண்ணணும்னாக்கா கை வேணும், கால் வேணும், இந்திரியங்கள் வேணும், ஞானம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும், பரமாத்மாவுடைய சௌஹார்தம் வேணும், அதில் நான் வேணும், நான் இருந்தாலும் இதை பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கிறதுனால எல்லாம் வேணும், அதை விட்டுட்டு தான் மட்டுமே கர்த்தான்னு நினைச்சுக்கிறது இங்க பிரகிருதி மண்டலத்தில் தவறு. அங்க போனாக்கா பகவத் அனுகிரகம், அதனால நம்முடைய ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணலாம். அதனாலதான் ஆன்ய பரியம் நீ கீதம், ஆன்ய பரியம் வேற வேற அர்த்தம், அது கீதம்னாக்கா பகவத்கீதையில சொல்லப்பட்டது வேற அர்த்தம், அந்நியபரம் ஒரேடியா இந்த இடத்துல இது விசாரம் இல்லைன்றது அந்த அர்த்தம் பண்ணிக்கூடாது. இவன் வெற்றத்தில் ஏதாவது சொன்னாரன்னா அதெல்லாம் இல்லை, லோகத்தில் காரியம் பண்ணிருக்கானா இல்லையா அது உண்டு. அதனால் ஆன்ய பரியம் நீ கீதம் பெருமானாலே உபதேசிக்கப்பட்டது. அது மட்டுமா கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்வா, சாஸ்திரத்துக்கு அர்த்தவத்வம் பிரயோஜனவத்வம், நமக்கு இல்லைனா சாஸ்திரமே அப்புறமான மக்களிடம். ஒரு சாஸ்திரம் நம்ம உபநிடத்து சொல்றது, கர்மகாண்டம் சொல்றது, பிரம்மகாண்டம் சொல்றது, மொழிகள் சொல்றது, தெரியவா சொல்லி கொடுக்குறா, இவைகள்லாம் நம்ம அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிக்கிற சமயத்துல நான் கர்த்தா இல்லை அதனால நான் அனுஷ்டிக்க மாட்டேன், என் உடம்பு தான் அனுஷ்டிக்கும், என் குணங்கள் தான் அனுஷ்டிக்கும் அப்படின்னு சும்மா வந்துட்டான்னாக்கா எந்த யாகமும் நடக்காது, எந்த கர்மாவும் நடக்காது. எல்லாம் எப்ப நடக்கும், நாமம் பிரவர்த்திச்சாதான் நடக்கும். அதனால கர்த்தா இவன் தான், காரணம் சாஸ்திர அர்த்தவத்வா. சூத்திரக்காரர் சொல்ற கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா அப்படின்ற, அதனால ஸ்பஷ்டமாயிட்டு இருக்கு. அதனால கர்த்தத்வம், கர்த்தத்துவமானது இவனுக்கு சித்தம் இல்லாத போனா சாஸ்திரமானது அர்த்தவத்வம் இருக்காது, அனர்த்தவத்வம். அனர்த்தம்ன அப்பிரமாணம், வியர்த்தம், அனனுஷ்டான லட்சணம் பண்ணவே பண்ணாததுனால எல்லாம் வியர்த்தமாக்குது. நம்ம பெரியவாழ்லாம் அந்த காலத்துல 60 வருஷம் நடிக்கலாம், பெரியவாழ்லாம் நித்தியபடி உபாசனம் பண்ணா, அக்னிசந்தானம் பண்ணா, 1000த்துக்கு காயத்ரி பண்ணா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு பெரியவாழ்லாம் இருந்தா அவள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணா, யாகம் பண்ணா, நிச்சயப்படி திருகுணன் ஆன்மீகம் எழுதியிருக்கார். அந்த ஆன்மீகத்தை படித்து நடத்த ஆரம்பிச்சக்கா காத்தா எழுந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் வேற காரியமே இருக்கார். என்ன அவ்வளோ காரியங்கள், 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து ராத்திரி 9 மணிக்கு படுக்கிற பரியந்தம் ஏதாவது காரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காரியம் பண்ணிட்டே இருக்கிறதுன்றது அதை படித்து நம்ம அனுஷ்டிச்சு ஆரம்பியும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பிறந்துன்னு இருக்கோம், அவகாசம் இல்லை, எனக்கு காத்தான அவகாசமே இல்லை. 10:28 காயத்ரி சந்தியா வந்தனமோ மத்தியானமோ, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆராதனம், அது முடிஞ்ச நின்று 8 மணிக்கு ரகுவம்ச பாடம், 8:30 வேதாந்தி இருக்கு ராகுன்றா, 12 கண்டு உங்களுக்கு அவசரிக்கிறா, அதுக்கப்புறம் வித்யாபுர கிளாஸ், அதுக்கப்புறம் 10:30 பத்திரிக்கா ஒரு தீபம் சொல்றேன், 11:00 to 12 வித்யாபுர கிளாஸ், திருப்பி அந்த மத்தியானம் 12:00 to 1 ஒன்று பரிகந்தம், 2 பரிகந்தம், 2:00 to 3 கீதாபாஷன் சொல்றேன், 3:00 to 4 வித்யாபுர கிளாஸ், 4 மணிக்கு மேல கீதாபாஷன், அப்புறம் பாதையில் சந்த, அதன் பிறகு 7:00 to 8 அதிகம் சார் அப்படி, 8:00 to 9 கீதாபாஷன் நேத்தி இதோட முடிப்பாச்சு, ஏன்னா ஆறாதம், அதனால
நேற்று வேணாம்னு சொல்லிட்டோம், உங்க உபன்யாசம் முடிஞ்சது அதுவே 8:20 8:25 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப், ஏதோ லைட்டை வச்சுட்டு இந்த இது இருக்கே டார்ச் செல்போன்ல அதை வச்சுட்டு பாகவதம் சேர்ச்சி அப்பறம் தீர்த்தம் ஓடிட்டோம், அதன் பிறகு ஆராதனை பண்ணிட்டோம், ஒன்பதையும் முக்கா 10 ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சு நாங்கள் சாப்பிட்டுருப்போம். அதனால சொல்லுவேன், இந்த மாதிரி நமக்கு அனுஷ்டானத்துக்கு டைமும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஏதோ நம்மளாம் சந்தியானம் பண்ணாம சாப்பிடக்கூடாது, சந்தியாகினாக அசுத்தி அந்த மாதிரி பண்றோம். அதனால சாஸ்திரங்கள் எப்போ பிரயோஜனமா இருக்கும், சார்த்தகமா இருக்கும்னாக்கா நாம் அனுஷ்டிச்சாதான். நம்ம அனுஷ்டிக்கணும். தமிழ்ல சொல்லுவாளே, இந்த அனுபவிக்கப்படாத குத்து வளர்க்கிறது பாருங்கோ, அது சோபிக்காது. நித்தியப்படி வளர்க்கே தின்றிருந்தா தான் அந்த வழக்கு சோபிக்கும். வெறும தேர்ச்சி வச்சுட்டு பல பரப்பான ஆத்து உள்ள வச்சுருந்தோம்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. வளர்க்கேற்றும்போ அந்த வளர்க்கேற்றதுனால தேக்காட்டா கூட அந்த குத்து வளர்க்கு பிரகாசம் வந்துடும். அந்த மாதிரி மாத்திரம் என்ன இருக்கு, இப்போ திருக்கார்த்திகோசனம் வழக்கு எடுக்கிறா, நீ நாள்லாம் வழக்கே எடுக்கிறது இல்லை, திருமாவளம் ஒரே சின்ன வழக்கு அவங்கதான் நிச்சபடியாக முடியும். அதுதான் அதனால இருந்து இந்த மாதிரி கர்மாக்கள் அதெல்லாம் நம்ம அனுப்பிக்க அனுப்பிக்கதான் சாஸ்திரம் வேதம் அதுக்கே சார்த்தக்கியம் வரும். இந்த மாதிரி இன்னும் நம்ம சொன்னோம் இல்லை இல்லை தேகமே பண்றதுன்னுட்டு, தேகமே பண்றதுன்னு சொல்லாமா? கர்த்தா சாஸ்திரார்த்த சாஸ்திரார்த்தவத்வா அது தஸ்மா அயம் இக இக இங்கே கர்த்தா ஜீவன்தான். மச்ச அபோக்ரு நியோக ஹாஸ்யா, நியோகம்னு என்ன அர்த்தம், உத்தரவு ஆக்ஞை, இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்றது. அபோக்ரு ஞானம் இல்லாததுக்கு இந்த மாதிரி இந்த உத்தரவு வருமா, ஆக்ஞை நிஷேதமோ அல்லது விதியோ, இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு எப்படி வரும், வரவே வராது. அதனால அஞ்ஞானத்தோட இந்த சேதனத்துக்கு சைதன்யம் ஞானம் இருக்கு, ஆனால் அச்சேதனமான உடம்புக்கு அந்த சைதன்யம் இல்லையே. அதனால அபோத்தா அபோத்தாவா போயிட்டதுனால அபோத்துரு, அந்த அபோத்தாவா இருக்கக்கூடிய இந்த அச்சேதனத்துக்கு நியோகா நச்சஸ்தா, நியோகா நச்சஸ்தா, நியோகமானது வரவே வராதே. ஏவகாரம் நியோகம்னாக்க உத்தரவு ஆக்ஞை பிரேரணை பிரவர்த்தனை அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி வராது. அதனால இந்த மாதிரி எத்தனை இச்சுகள் பாருங்கோ, பிரத்யக்ஷ பாதம் வருது ஒண்ணு, ரெண்டாவது உன்னுடைய வசன விரோதம் நான் நிரசிக்கிறேன்னு சொல்லிட்டு நிரசிச்சுருக்கேன்ற அதிலேயே உன்னுடைய கருத்துவம் சித்திச்சு. மூணாவது சாஸ்திரங்களுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும். நாலாவது இந்த மாதிரி அச்சேதனத்துக்கு ஞானமற்ற அச்சேதனத்துக்கு இந்த மாதிரி ஆக்ஞைகள்லாம் வராது, நியமனம் வராது, இதை பண்ண அதை பண்ணாதேன்னு வராது. அதே மாதிரியாக இந்த கிரே குணங்கள் தான் பண்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம ஒன்றியே பண்ணல இந்த லோகத்தை, குணங்களாலேயும் உடம்புனாலேயும் இந்திரியங்களாலேயும் தெய்வத்தினாலேயும் நம்மளுடைய இந்த ஜீவனானவன் பண்ணுகிறான், அதுவும் புண்ணிய பாபங்களாக வந்த உடம்பு வச்சு தான் பண்றான் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். நாம மட்டும் ஆத்மஸ்வரூப மட்டுமே கர்த்தா நினைக்க கூடாது, அது விமுக்தி தசையில மோட்ச தசையில் அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தத்துவன்றது இந்த ஜீவனுக்கு உண்டு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பார்ப்போம், ஞாத்ருத்வம் வம்சயுத்தம் பவது ததபி நாமுஷ்ய கர்த்தத்வ சித்தி ஸ்ருத்யாத்யைஹி தன்னிழேதாத் விகதி விராதா சேத்ய சத்ருஷ்டபாதாத் கர்த்ருத்வா பன்னவோக்தே அவிகிருதி வசசோபி அன்யபர்யம் ஹி கீதம் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா தரயமஹிமிச்ச சியாதபுத்துர் நியோகா கவிதாக்கிருசிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹா.